வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் ஆன்மீக தகவல்கள் பற்றி குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் தினமும் ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷம் எப்படிப்பட்ட பிரதோஷம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து இன்னைக்கு ரெடி பண்ணி போடுறோம். திங்கள் அப்படின்னா சந்திரன். சந்திர பகவானுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை. இதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சூரிய பகவானுக்கு உகந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை. சனீஸ்வர பகவானுக்கு உகந்த கிழமை சனிக்கிழமை. புதன் பகவானுக்கு உகந்த கிழமை புதன்கிழமை. செவ்வாய் பகவானுக்கு உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. குரு பகவானுக்கு கொடுக்கப்பட்ட நாள் வியாழக்கிழமை. சுக்கிர பகவானுக்கு கொடுக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை. இதை வந்து எல்லாரும் சாதாரணமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம். அதாவது இந்த நல்ல விஷயத்த முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. அதே மாதிரி எந்தெந்த கிழமைக்கு எந்தெந்த தானியம் அப்படின்றத பத்தியும் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பிரதோஷ வழிபாடுனா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிவனை வழிபாடு பண்ணி சிவனை வளம் வந்து நமசிவாயா அப்படின்னு சொல்லி நீங்க நெத்தியில விபூதியை பூசணும். விபூதியை பூசும் பொழுது நமசிவாயா அப்படின்னு சொல்லி கையில எடுத்து கட்டவிரலோட எடுத்து சேர்த்து பட்டைய போடலாம். அப்படி இல்லைன்னா மூன்று விரல்கள்ல சேர்த்து பட்டைய நெத்தியில வைக்கணும். அப்படி இல்லைன்னா கட்ட விரலும் மோதிர விரலும் சேர்ந்து விபூதியை வைக்கலாம். இந்த மூன்று விரல்கள் சேர்ந்து வைத்தால் நன்மை நடக்கும். விபூதியை நெற்றியில் வைக்கும் பொழுது நமசிவாயா அப்படின்னு சொல்லி விபூதியை வைக்கணும். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு திங்கட்கிழமை பிரதோஷம் வரும் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சோமவாரம் பிரதோஷம் மிகவும் சிறந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது திங்கள் அப்படின்னா என்ன, சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கக்கூடியவர், சிவனின் நெற்றியில் இருக்கக்கூடியவர். சிவனின் நெற்றியில் மேல பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் இருப்பார். அப்போ திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. திங்கட்கிழமை பிரதோஷம் பார்த்தோம் அப்படின்னா தோஷங்களை நீக்கும் அற்புதமான பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதங்கள் அதிகம் நடக்க வேண்டும் அப்படின்னு விரும்புனீங்க, உங்களோட லைஃப்ல நிறைய திருப்பங்கள் ஏற்படணும் அப்படின்னு விரும்புனீங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும், என்னோட வாழ்க்கையில என்னைக்கும் எனக்கு வெற்றி தான் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க திங்கட்கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷ வழிபாடை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எப்பெல்லாம் பிரதோஷம் வருதோ அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட புண்ணியங்கள் கிடைக்கும். திங்கட்கிழமை பிரதோஷம் பார்த்தோம் அப்படின்னா தோஷம் அதிகமா இருக்கிறவங்களுக்கான அற்புதமான பிரதோஷம். அந்த பிரதோஷத்தன்னைக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து பாதி பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமை பிரதோஷத்தை யாரும் மிஸ் பண்ணாம போயிட்டு வாங்க. அந்த பிரதோஷம் தோஷத்தை நீக்கும் அற்புதமான பிரதோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். விபூதியை நெற்றியில் வைக்கும் பொழுது நமசிவாயா அப்படின்னு சொல்லி தான் நெத்தியில வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட வாழ்க்கையில வரக்கூடிய சுகத்தை அனைத்து சுகத்தையும் பெற்று கொடுக்கக்கூடியது விபூதி அப்படின்னு சொல்லலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ மந்திரங்கள் சொல்கிறீர்களோ அந்த மந்திரங்கள் உங்களை ஒரு வட்டமிட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க எந்த நாமத்தை சொன்னாலும் சரி, அதாவது இறைவனுடைய நாமத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க சொல்றீங்களோ, நீங்க சொல்றது பகவானை வேண்டி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா அது கிடையவே கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய நாமங்கள் அனைத்துமே உங்களை சுத்தி சுத்தி வரும், உங்களை ஒரு ரவுண்டு கட்டி வச்சுக்கும். ரவுண்டு கட்டி அதுவும் எப்படி வச்சுக்கொண்டீங்க, பாசிட்டிவ் எனர்ஜியா வச்சுக்கும். உங்களை அந்த பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளேயே வந்து அடக்கம் பண்ணி வச்சிருக்கும். அப்போ உங்கள்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜியை சேரவே விடாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரங்கள் சொல்றீங்களோ அந்த மந்திரங்கள் உங்களை சுற்றி ஒளிவட்டமாக சுற்றி விடும். அந்த ஒளிவட்டம் உங்ககிட்ட வந்துடுச்சு அப்படின்னாலே உங்களோட முகத்துல பெரிய தேஜஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த தேஜஸை நீங்க எப்படி கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமா மந்திரம் சொல்லுங்க. என்ன சாமி பிடிக்குமோ என்ன மந்திரம் பிடிக்குமோ அதை சொல்லிக்கிட்டே வாங்க.
தூக்கம் வரலையா மந்திரம் சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா மைண்ட் ஃப்ரீயா இல்லையா அப்பவும் மந்திரம் சொல்லுங்க, தப்பே கிடையாது. மற்றவங்க சாமி கும்பிட்றத நினச்சி நம்மளை சாமியாருன்னு நினச்சிருவாங்களோ, நமக்கு வந்து நிறைய கஷ்டம் வருமோ, நம்மளை கேவலமாக நினைப்பாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களோட சந்தோஷம் எங்கே இருக்குது? இறைவன் கிட்ட தான் இருக்குது. அப்போது இறைவனை நோக்கி நீங்கள் கூறக்கூடிய அந்த ஒரு ஒரு மந்திரமும் ஆழ் மனதில் பதிவிறக்கம் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட மனசும் ஃப்ரீ ஆகிடும், உங்களோட உடம்பும் ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் எப்பயும் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது. அந்த ஒளிவட்டம் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே உங்ககிட்ட சேரவே சேராது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு சாமியின் நாமங்களை நீங்கள் சொல்கிறீர்களோ அவ்வளவும் நன்மைகளாகவே நடக்கும். ஓம் நமசிவாயா சொல்லுங்க, எத்தனை வாட்டி சொல்லணும் நினைக்கிறீங்களோ சொல்லிகிட்டே இருங்க. ஸ்ரீராம ஜெயம் சொல்லணுமா சொல்லுங்க, தப்பே இல்லை. முருகரை நினைச்சு சொல்லணுமா, விநாயகரை நினைச்சு சொல்லணுமா, பெருமாளை நினைச்சு சொல்லணுமா, நீங்க யாரை நினைச்சு வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே போதும், உங்ககிட்ட ஒரு ஒளிவட்டம் வரும். அந்த ஒளிவட்டம் வந்தாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிவட்டம் உங்கள் முகத்தில் பிரகாசமாக தெரியும். இன்னைக்கு நம்ம திங்கட்கிழமை பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தியும், சோமவார பிரதோஷம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.